திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள கன்னியாகுமரி மக்களவைத் தேர்தலிலும் காங்கிரஸ் களமிறங்குகிறது. திமுக ஆட்சி அமைந்தால் அமைச்சரவையில் பங்கு கேட்க மாட்டோம் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். மேலும் அரசியலில் ஏற்ற இறக்கங்கள் இயல்பானது எனவும் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியிலும் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிவடையும் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் தெரிவித்துள்ளார். மதச்சார்பற்ற கூட்டணி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியடையும் என்றும் தினேஷ் குண்டுராவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுகவில் கூட்டணி கட்சிகளுக்கு இதுவரை 48 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. தற்போதைய நிலவரப்படி திமுக 190க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது. கன்னியாகுமரி நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனுக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். முன்னதாக சுசீந்திரம் வந்தடைந்த அமித்ஷா கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தார். அதிமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் நாளைக்குள் தங்கள் கட்சிக்குரிய இடங்கள் இறுதி வடிவம் பெறும் எனவும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொகுதி பங்கீடு குறித்து விஜயகாந்தின் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதிமுகவுடன் 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. தொகுதி பங்கீட்டில் இழுபறி ஏதும் இல்லை, பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருகிறது என அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமல் காங்கிரசை பாரதிய ஜனதா கட்சி குறை கூறுகிறது என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் சென்னையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் விமர்சித்துள்ளார். மேலும் திமுகவையும் அதிமுகவையும் அகற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம் எனவும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரசுக்கு காங்கிரஸ் நட்பு கரம் நீட்டுகிறது. கூட்டணி குறித்து ரங்கசாமி தொடர்ந்து மௌனம் காப்பதால் பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் அதிருப்தியில் உள்ளன. திருச்சி சிறுகனூரில் இன்று திமுக பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இதில் திமுகவின் 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டத்தை அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிக்க உள்ளார். தொகுதி பங்கீடு குறித்து மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனுடன் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து, சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். வேட்பாளர் பட்டியல் மார்ச் 10ஆம் தேதி வெளியிடப்படும் என மக்கள் நீதி மய்யம் அறிவித்துள்ளது. சென்னையில் பிரபல நகைக்கடையில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு கணக்கில் காட்டப்படாத வருமானம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 4ஆம் தேதி முதல் இதுவரை நடத்தப்பட்ட சோதனையில் 1,02,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச மகளிர் தினம் நாடு முழுவதும் மார்ச் 8ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் மகளிர் தினம் என்பது படித்த பெண்கள் மத்தியில் மட்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த வகுத்தப்பட்டி கிராமத்தில் மகளிர் தினத்தை கிராமப்புற பெண்களும் தெரிந்து கொள்ளவும் அதை கொண்டாடும் வகையில் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் கிராமத்தில் உள்ள சிறியவர் முதல் முதியவர்கள் வரையிலான பெண்கள் ஒன்று கூடி பல்வேறு வகையான கும்மி பாட்டுகளை பாடி மகளிர் தினத்தை கொண்டாடினர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே ஐயம்பட்டியில் உள்ள கழுங்கு முனீஸ்வரர் ஆலய மாசி மாத திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 15 காளைகளும் 140க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சிறந்த காளைகள் களத்தில் இறக்கப்பட்டன. அடங்காத காளைகளுக்கும் அடக்கிய வீரர்களுக்கும் ஒவ்வொரு போட்டியின் முடிவிலும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த வடமாடு மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை காண சுற்றுவட்டார பகுதியிலிருந்து 1000கணக்கானோர் குவிந்தனர். சீர்காழி அருகே திருவன்காடு புதன் ஸ்தலத்தில் இந்திர பெருவிழாவை முன்னிட்டு தெப்போற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் கோத்தகிரி சாலையில் பெல் மவுண்ட் என்ற பகுதியில் புலி ஒன்று நடமாடுவதை அவ்வழியாக சென்றவர்கள் செல்போனில் படம் பிடித்துள்ளனர். இதனால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி பச்சையப்பன் பள்ளியிலிருந்து பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்த இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் வாக்களிப்பது நமது ஒவ்வொரு குடிமகனின் கடமை போன்ற பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். நகரின் முக்கிய பகுதிகள் வழியாக சென்ற பேரணி நகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள அறிஞர் அண்ணா அரங்கத்தில் நிறைவடைந்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார் ஆகிய சட்டசபை தொகுதிகளில் வாக்கு எண்ணும் மையம் மன்னம்பத்தல் தனியார் கல்லூரியில் அமைக்கப்பட உள்ளது. ஓட்டு எண்ணும் மையத்தில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து தேர்தல் நடத்தும் அலுவலரும் நாகை மாவட்ட ஆட்சியருமான பிரவீன் நாயர், மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதா ஆகியோர் ஆய்வு செய்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். பின்னர் தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரவீன் நாயர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், வாக்களிக்கும் இயந்திரம் மூலம் கொரோனா தொற்று பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும், வாக்குச்சாவடி 36 வாகனங்களில் பறக்கும் படையினர் சோதனை பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த தச்சூர் பகுதியில் தேர்தல் நடத்தும் அலுவலர் செல்வம் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திராவில் இருந்து வந்த தமிழக அரசு பேருந்து ஒன்றை மடக்கி சோதனையிட்ட போது அதில் கஞ்சா இருப்பதைக் கண்ட தேர்தல் பறக்கும் படையினர் அவற்றை பறிமுதல் செய்தனர். கஞ்சா கடத்தி வந்த நபரை கவரைப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். காவல்துறையின் விசாரணையில் 20 கிலோ கஞ்சாவை ஆந்திர மாநிலம் நெல்லூரில் இருந்து ராஜா என்பவர் கடத்தி வந்ததாக தெரியவந்தது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் திருப்பதி சேஷாசலம் வனப்பகுதியில் உள்ள பாக்கரப்பேட்டை பகுதியில் சிலர் செம்மரம் வெட்டி கடத்துவதாக கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. வனப்பகுதியில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அடர்ந்த வனப்பகுதியில் சிலர் செம்மரம் வெட்டி கடத்த முயன்றனர். அவர்கள் போலீசாரை கண்டவுடன் தப்பி ஓடினர். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த வீரமணி என்பவரை கைது செய்தனர். வனப்பகுதியில் இருந்து ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான 27 செம்மர கட்டைகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை திருப்பதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தப்பி ஓடிய கடத்தல்காரர்களை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் இதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். உடன்பாடு முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இத்தேர்தலில் மதிமுகவுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்றும் கூறினார். அருப்புக்கோட்டை அருகே கல்லூரணியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக காரில் பயணம் செய்த ரேணுகா என்ற பெண்ணிடம் இருந்து உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்ற ரூபாய் 2 லட்சத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பணத்தை திருச்சுள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அலவாய்ப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சூர்யா கட்டிட வேலை செய்து வருகிறார். இவர் தீபிகா என்ற பெண்ணை கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் தீபிகா தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வெண்ணந்தூர் காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பெண்ணின் தந்தை ஆனந்த் சாவில் சந்தேகம் இருப்பதாக புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து வழக்கு பதிவு செய்து நாமக்கல் கோட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அகலிய நகர் ஊராட்சிக்கு உட்பட்ட சுனையம்பாறை கிராமம் திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டியுள்ள பகுதியாகும். இங்கு சாலைகள் அமைப்பதில் இரு மாவட்டத்திற்கு இடையே எல்லை பிரச்சினைகள் காரணமாக அம்மாவட்ட நிர்வாகத்தினர் செங்கல்பட்டு மாவட்ட எல்லை வரை சாலை அமைத்தனர். ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தினர் எல்லை பிரச்சினையால் கிடப்பில் போட்டுள்ளனர். ஒதுக்குப்புறமான கிராமம் என்பதால் எந்த ஒரு அரசு அதிகாரிகளோ வருவதில்லை என்று கிராமத்தினர் புகார் தெரிவிக்கின்றனர். மாவட்ட எல்லை கடைசியான இந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் கேள்விக்குறியாக உள்ளதால் வரும் தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளர்கள் தங்கள் கிராமத்திற்கு வந்து செல்ல வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.
திருமங்கலம் குதிரைசாரி குளம் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரின் மகன் குருராமபாதம் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இவர் திருமங்கலம் அரசு கலைக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு படித்து வந்துள்ளார். இவருக்கு வலிப்பு நோய் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குடும்ப பிரச்சினை காரணமாக விரக்தியில் இருந்த குருராமபாதம் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் தேர்தலை அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதன்படி செஞ்சியில் போலீசார் மற்றும் மத்திய எல்லை பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. எல்லை பாதுகாப்பு படையின் உதவி கமாண்டர் ராஜ்வீர் சிங் தலைமையில் 50 எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் செஞ்சி உட்கோட்டத்தைச் சேர்ந்த 75 போலீசார் கலந்து கொண்டு பேரணியாக செஞ்சி காந்தி கடைவீதி, செட்டிப்பாளையம், பீரங்கிமேடு, திருவண்ணாமலை சாலை ஆகிய பகுதிகளில் அணிவகுப்பு மேற்கொண்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆர்ஜித சேவைகள் மற்றும் முதியோர், குழந்தை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான முன்னுரிமை தரிசனம் April 14 முதல் மீண்டும் தொடங்கப்படும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. ஆர்ஜித சேவையில் பங்கேற்கும் பக்தர்கள் கொரோனா பரிசோதனை செய்து கொண்ட சான்றிதழை காண்பித்த பிறகே ஆர்ஜித சேவையில் பங்கேற்க முடியும் என்றும் தேவஸ்தான செயல் அலுவலர் ஜவஹர் ரெட்டி தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற April 6 நடைபெறவுள்ளதையொட்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர்கள் பதற்றமின்றி வாக்களிக்கும் வகையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மாதிரி வாக்குச்சாவடி மையத்தை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான பொன்னையா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மாதிரி வாக்களித்து பார்வையிட்டார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் 20 மேற்பட்ட கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவது தொடர்கதையாக உள்ளது. இந்த நிலையில் கூடலூரிலிருந்து மேட்டுப்பாளையம் சென்ற சரக்கு வாகனம் குன்னூர் காட்டேரி பகுதியில் எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த ஆம்னிவேன் மீது மோதியுள்ளது. இதில் ஆம்னிவேனின் ஓட்டுநர் படுகாயமடைந்து குன்னூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் ஆம்னிவேனிற்கு பின்னால் வந்த இருசக்கர வாகனமும் மோதிய விபத்தில் இருவர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து குன்னூர் காவல்துறையினர் சரக்கு வாகன ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, பூம்புகார், சீர்காழி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் 1073 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 42 மையங்கள் பதற்றமானவை என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா தெரிவித்துள்ளார். இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 91 பேர், மயிலாடுதுறை மாவட்ட போலீசார், ஊர்காவல் படையினர், தன்னார்வலர்கள் என 1000 மேற்பட்டோர் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடப் போவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா தெரிவித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிப்ரவரி மாதத்திற்கான பக்தர்கள் வழங்கிய உண்டியல் காணிக்கை 93.96 கோடி என்றும், பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 14,41,000 பக்தர்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்துள்ளதாகவும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. 672,000 பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தியுள்ளதாகவும், 76,61,000 லட்டுகள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலிக்கு சென்ற அரசு பேருந்து ஒன்று வயல்வெளிக்குள் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் 10 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த செய்துங்கநல்லூர் போலீசார் விரைந்து வந்து காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்து இருளக்குறிச்சி கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது. அப்பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியரும் கணித ஆசிரியருமான சாருலதா பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதனை சற்றும் எதிர்பார்க்காத மாணவர்கள் ஆசிரியரின் பணியிட மாற்றத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்த ஊராட்சி மன்ற தலைவர் மலர்கொடி தனராஜ் மாணவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினார். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த பெண்களால் தயாரிக்கப்பட்ட 1000 மேற்பட்ட பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் 75 மகளிர் குழுக்கள் கலந்து கொண்டனர். இந்த மகளிர் குழுக்கள் மூலம் தயாரிக்கப்பட்டிருந்த பாரம்பரிய உணவு வகைகள், மூலிகை மருந்து வகைகள், செக்கு எண்ணெய், பருத்தி சுடிதார் மற்றும் சேலைகள், மண்பாண்டங்கள், வீட்டில் தயாரிக்கும் சாக்லேட்டுகள், கேக்குகள், கைவினைப் பொருட்கள், படுக்கை விரிப்புகள், தலையணைகள், வீட்டு அலங்காரப் பொருட்கள், ஊறுகாய், பாரம்பரிய இனிப்புகள், அழகு சாதன பொருட்கள், மருதாணி, மசாலா பொருட்கள், துணி துவைக்கும் பொருட்கள், பூஜையறை பொருட்கள், பள்ளி மாணவர்களுக்கான பைகள் உள்ளிட்ட 1000 மேற்பட்ட பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த கண்காட்சியை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000 மேற்பட்ட பொதுமக்கள் கண்டுகளித்தனர்.
மேலும் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை விலை கொடுத்து வாங்கியும் பொதுமக்கள் பயனடைந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பெரிய வடவாடி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் உளுந்தூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராமானுஜம் என்பவரை தடுத்து நிறுத்திய தேர்தல் பறக்கும் படையினர் எவ்வித ஆவணமும் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 94,250 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். இலங்கை பாரதிய ஜனதா கட்சி என்ற புதிய அரசியல் கட்சி ஒன்றை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இக்கட்சி அரசியலை முன்னிலைப்படுத்தாது, அரசியலுக்கு தமிழ் பேசும் மக்களை தயார்படுத்தும் அல்லது பக்குவப்படுத்தும் செயற்பாடுகளை ஈடுபடும் கட்சியின் தலைவராக முத்துசாமியும், செயலாளராக ஊடகவியலாளர் இந்திரஜித்தும் மற்றும் நிதிச் செயலாளராக வர்த்தகத்துறையைச் சேர்ந்த திலான் ஆகியோர் செயற்படுவார்கள். இலங்கை பாரதிய ஜனதா கட்சி ஆங்கிலத்தில் ஸ்ரீலங்கா பாரதிய ஜனதா பார்ட்டி என்றும் சிங்களத்தில் ஸ்ரீலங்கா பாரதிய ஜனதா பக்ஷய என்று அழைக்கப்படும். இந்திய பாரதிய ஜனதாவிற்கும் இந்திய பாஜகவிற்கும் தொடர்பு இல்லை என முத்துசாமி தெரிவித்தார். கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஓரப்பம் கிராமத்தில் சுமார் 500 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் வசிக்கும் கிராம மக்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக போதிய குடிநீர் இன்றி அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. சில நேரங்களில் வரும் குடிநீர் மிக குறைந்த அளவு வருவதால் குளித்தோண்டி தண்ணீர் பிடிக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், சென்னை தேசிய நெடுஞ்சாலையை கடந்து தண்ணீர் எடுத்து வர வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர். சரி செய்து தரவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் மருதூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேட்டு மருதூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர்கள் மக்களிடையே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வைத்து வாக்களிக்கும் முறைகள் குறித்து கூறி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து மக்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை தொட்டு வாக்களித்து அதன் முழு விவரங்களை தெரிந்து கொண்டனர். மக்களுக்கு வாக்களிக்கும் முறை மிகவும் பயனுள்ள வகையில் இருந்ததாக தெரிவித்தனர். தேனி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மின்னணு வீடியோ வாகனம் மூலம் தேர்தல் ஆணைய விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதால் அரசு நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் தேனி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மின்னணு வீடியோ வாகனம் தேர்தல் ஆணைய பரப்புரை வாகனமாக மாற்றப்பட்டுள்ளது. பழைய பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ள வீடியோ வாகனம் மூலம் வாக்குப்பதிவின் அவசியம் குறித்தும் தேர்தல் ஆணைய குறும்படங்கள், பாடல்கள் ஆகிய விழிப்புணர்வு வீடியோக்கள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சித்தாளந்தூர் சோழசிராமணி பிரிவு ரோடு பகுதியில் திருச்செங்கோட்டில் இருந்து வேலூர் நோக்கி சென்ற ஆமணி வேனும், சித்தாளந்தூரில் இருந்து திருச்செங்கோடு நோக்கி சென்ற மாருதி ஆல்டோ காரும் மோதிய விபத்தில் ராஜாமணி என்பவர் பலியானார். இரண்டு பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 10 பேர் படுகாயமடைந்தனர். பிஎஸ்என்எல் தொலைபேசி இணைப்பு பெட்டியை சேதப்படுத்திய தனியார் செல்போன் நிறுவன என்ஜினியர் ஜெயபிரகாஷ் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அயனாவரம் பாரத மாதா தெருவைச் சேர்ந்த இவர் பிஎஸ்என்எல் இணைப்பு பெட்டியில் இருந்து வயர்களை துண்டித்து தொலைபேசி இணையதள சேவையை தடுத்து நிறுத்தி இதன் வாடிக்கையாளர்களை பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் இருந்து தனியார் நிறுவனத்திற்கு மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து ஜெயபிரகாஷை கைது செய்த போலீசார் அவருக்கு உடந்தையாக இருந்த தனியார் செல்போன் நிறுவனத்தின் அதிகாரிகளையும் தேடி வருகின்றனா்.